ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பார்க்க போகிறோம். செம்மையாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பாக்கு பால்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்த, ஒரு 8 மணி அளவு. செம்ம டயர்டுங்க, பேக் பெயின் செம்மையாக இருந்துச்சு. ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே முழிச்சிருவான், இல்லை 5:30 கூட முழிச்சிருவான் சொல்ல முடியாது. லீவ் டைமில் மட்டும்தான் 6 மணிக்கு எழுந்துப்பான். ஸ்கூல் டைமில் கரெக்டாக வந்து 10 மணி 6 வரைக்கும் இழுத்து போட்டு தூங்குவான். அது எப்படி தான் தெரியல, வேணுமுட்டே பார்த்தீங்கன்னா அந்த லீவ் நாளில் தான் எழுந்துப்பான் சீக்கிரமாக. ஸ்கூல் டேஸ்லலாம் நல்லா தூங்குவான், அதுக்கே எனக்கு வந்து கடுப்பாவும், இவன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தவா வந்து கழுவிட்டு வைங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு கமெண்டில் சொன்னாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் கழுவி வச்சுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கழுவுனால தோசை வராதுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ ரொம்ப சோப் போட்டுலாம் கழுவ மாட்டேன். எப்போனா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதில் முட்டைக்கிட்ட யூஸ் பண்ணனா மட்டும் பார்த்திங்கன்னா நான் சோப் போட்டு கழுவிடுவேன். மற்ற டைமில் வந்து சும்மா தண்ணி போட்டு மட்டும் கழுவி வச்சுருவேன். இந்த மாதிரி உரிமை எடுத்துகிட்டு ஒரு சிஸ்டராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய சிஸ்டர் வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க, கண்டிப்பாக 5K வந்துடும்க்கா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு 5K ரீச் ஆகிறோனோ இல்லையோ தெரியல, ஆனால் நிறைய சிஸ்டர்ஸை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கலன்னு ஒரு கஷ்டம் இருந்தாலும் சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வரலன்னு ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி எப்பாக்கா வீடியோ வரும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைம்லலாம். ஸோ அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா வந்து வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நேற்று பார்த்திங்கன்னா வந்து சிஸ்டர் வந்து எப்போக்கா வீடியோ வரும், நான் உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி வீடியோஸ் வந்து 3 டேஸ்க்கு மேலே போடலனா எப்போ வீடியோ வரும் எப்போ வீடியோ வரும்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. யூடியூப்லேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காசு சம்பாதிக்கிறனோ இல்லையோ, இல்லை சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கிறனோ இல்லையோ, நிறைய சிஸ்டர்ஸை சேர்த்து வச்சுருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அடுப்பெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு டீ வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு மீதி எடுத்து வச்சுட்டு பாப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தேன். அவன் டீயே குடிக்க விட மாட்டான், சில டைம் அவனே எடுத்து குடிச்சிடுவான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். சில சிஸ்டர்ஸ் சொன்னாங்க இந்தமாதிரி பாப்பாவோட சேர்ந்து இதெல்லாம் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அவன் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்ட பிறகு கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ யாருனா வந்து பாப்பாவை பார்த்து சிம்பத்தி ஆனாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நான் வீடியோ வந்து அவனை ஜாயின் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். அவன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பேச ஆரம்பிச்சிட்டானா அவனையும் கூட சேர்த்துட்டு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டீலாம் குடிச்சு முடிச்சவனே நான் வந்து பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த வந்து செம்பருத்தி பூவு அதுக்கப்புறம் வாழைமரம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக முட்டு பூத்துருக்கு. ரொம்ப நாளாக வந்து அந்த ஃபர்டிலைசர் அதாவது டீ தூள் அதுக்கப்புறம் முட்டைத்தோல் வந்து பார்த்திங்கன்னா அது பவுட்ராக்கி போட்டது இதெல்லாம் வந்து இப்போ தாங்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்டு இந்த மாதிரி நிறைய ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் கழித்து எனக்கு செடிங்களுக்கு பூக்கு பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் செடிங்கள் பற்றி எதனா வேணும்னா ஃபர்டிலைசர் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்தவொடனே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து தோசையும் கலக்காய் சட்னி தான். இன்றைக்கி சாட்டர்டே வந்து லேட்டாக எழுந்ததுனால பார்த்தீங்கன்னா லேசியாக இருக்கிறதுனால ஸோ சிம்பிளாக இது முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வேணால் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் போட்ட பிரிஞ்சி சாதம், அதாவது மீல் மேக்கராக மீன் மேக்கராக எனக்கு தெரியல. ஸோ எங்கள் பாஷையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பாஷையில் மீன் மேக்கர் தான் சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து இதை கமெண்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிச்சுல. ஸோ பிரிஞ்சி சாதம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு அப்புறம் பீன்ஸு அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் போட்டு செஞ்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று தான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடச்சிட்ட வீடு. சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்டில் சொன்னாங்க வெள்ளிக்கிழமெல்லாம் பார்க்காதீங்க சிஸ்டர், நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க, வீடு அப்படி கூட தொடக்கலாம், ஒன்றும் நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்காதீங்கன்னு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொன்னாங்க. ஸோ எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுட்டு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்கிறேன். அதனால் கோச்சுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எதனா ஒரு விளாகில் இல்லை ஷார்ட்ஸில் கண்டிப்பாக எல்லாரோட நேமும் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். அப்படி இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கிவ் அவேக்கு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிடுவேன் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5K ரீச் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து கிவ் அவே பண்ணும்போது அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக கூட செலக்ட் பண்ணிடுவேன். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன
தானே சொல்வேன்னு சொல்லிட்டு 5K வந்த பிறகு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 5K ரீச் ஆனவுடனே கண்டிப்பாக கிவ்அவேலாம் வந்து கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து கிவ்அவே வந்து செலக்ட் பண்ணுவேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் கிடையாது, எனக்கு ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க சிஸ்டர்ஸ்க்கு தான் தருவேன். தவிர இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிவ்அவே அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சீக்ரெட்டாக பார்த்திங்கன்னா வந்து கிவ்அவேக்கு செலக்ட் பண்ணியிருந்தா இருக்கேன். ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு 5K ரீச் ஆகணும், அது வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வந்து அதை சஸ்பென்ஸாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவனுக்கு குட்டி குட்டி மினி தோசையும் கலகா சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அவனுக்கு கூட்டிகிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா துணி வந்து காலையிலே போட்டலான்னு சொல்லி ஈவினிங் ஆனால் என்னன்னு தெரியல சென்னையில் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதிசயம் தெரியல இன்னைக்கு நல்லாவே வந்து மழை வந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அடுத்த செகண்டே கரண்ட்டும் போயிடுச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து நைட்டு மேனேஜ் பண்ணோம். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து துணி போட்டலான்னு சொல்லி டிசைட் பண்ணி துணியும் போட்டாச்சு. துணி வந்து பார்த்தீங்கன்னா 2 days once தான் நான் வந்து போடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோ ட்ராவல் பண்ணுறது இல்லைன்னு ரீசன்காக தான் வந்து துணி கம்மியாக இருக்குது. ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா துணி டெய்லி தான் போடுவேன். வந்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கம்பெனி போஸ்ட்டில் கேட்கும்போது எல்லாருமே வந்து மார்னிங் டு நைட் ரொட்டீன் அப்படி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நிறைய ஓட்டிங் வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு மார்னிங் டு நைட் ரொட்டீன் போடுறேன். கண்டிப்பாக ஒரு 2-3 days பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ரொட்டீன் போடுறேன். ஏன்னா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லைன்னா வ்ளாகாக கூட போடுவேன். ஸோ இன்னும் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வெனஸ்டே வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க. ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வாங்கின ஏஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமார்ட்டில் வாங்கினது போடாமல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ நைட்டி மேலே போகிறது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வந்து இந்த சம்மருக்கு கொஞ்சம் அனலாக தான் இருக்குது. இந்த மாதிரி டாப்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஏஃப்ரான் போட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டிக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் தெரியுது எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஃப்ரான் போட்டு சாமான் தொலைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏஃப்ரான் வந்து நிஜமாக எனக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை வெசில் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் தட்டு தான் வாஷ் பண்ணுவேன். எதுக்கு கூடையில் வைக்காமல் ட்ரை மேட்டில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூடையில் ஆல்ரெடி நிறைய சாமான் இருக்குது, இது கொஞ்சம் சாமான் தானே, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை மேட்டில் வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு எனக்கு. ஸோ டீ கப்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து தேவைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வேலை முடித்தோடனே சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. நான் வந்து 11 ஆகும் எனக்கு சாப்பிட்றதுக்கே. ஸோ எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசை மட்டும் சுட்டுக்கிட்டேன். அது ஏன் தெரியலங்க, மற்றவங்களுக்கு சுடும்போது மட்டும் பர்ஃபெக்டாக வரும், எனக்கு சுடும்போது மட்டும் கோணல் மானலாக வரும், அது ஏனே தெரியல. ஸோ யாருனா வந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தோசை சரியாக வராது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யாராவது இல்லாத டைமில் தான் தோசை பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சோண்டு சட்னி இருந்துச்சு, அந்த சட்னி வச்சு 2 தோசையை வந்து சாப்பிட்டுட்டு மதியானுக்கு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் போட்டு பிரிஞ்சி சாதம் செஞ்சிட்டேன். ஸோ அதை வீடியோவில் காமிக்கல, ஏன்னா வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. மதியானம் ஒரு 12 மேலே இருக்கும், செம்ம வெயிலுங்க. ஸோ காலில் சப்பல் வந்து போட்டுன்னு போனால் தான் முடியும் போல இருக்குது. மதியானம் வந்து ஒரு நார்மலாக போச்சு. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா செம்ம மழை. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஆனால் அது ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு, ஏனே தெரியல. ஸோ கரண்ட்டும் கட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வந்து பஜ்ஜிலாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அந்த இருட்டிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புற ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.